எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு என்ன வீடியோ ஒன்று தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கத்தாரில் இருக்கோம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஹவுஸ் டிரைவரோட ரூமை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஷஃபீகனான்னு சொல்லிட்டு கேரளாக்காரவங்க. அவங்க வந்து இப்போ வந்து 2 வருஷம் முடிஞ்சு ஊருக்கு போயிருக்காங்க லீவில். அவங்களோட பெட்டு தான் இது, அவங்களோட இது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் இருக்காப்புல, யாருன்னு சொன்னால், அதாவது இந்த பெட்டுக்கார் வந்து யாருன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த வீட்டில் வந்து 33 வருஷம் ஒரே வீட்டில் இருக்காப்புல. அவர் வந்து ரூமில் யாரும் இல்லை, ரூமில் 2 பேர் தான் இருக்காங்க. நான் எல்லாரையும் வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியாதுன்னு தான் நம்ம ஆள் இல்லாதப்ப எடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பெட்டுக்கார் வந்து பங்காளி. அவர் வந்து 33 வருஷமாக இந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காப்புல. எப்படி வந்து 33 வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கையில் இவர் வந்து நாளை கழிச்சாருன்னு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல, அல்லாவுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் இருக்காப்புல, யாருன்னா பிஆர் இருக்காரு. இவரும் எத்தனை வருஷம் இருக்காருன்னா 7 வருஷம். ஓ, தவிதாக்கே கித்தனை சார் ஓகேயா? 8 சால். 8 சால் ஓகேண்ணா. இந்த யார் பார்த்தீங்கன்னா பிஆர் இருக்காரு, வந்து 8 வருஷம் ஆச்சு, 8 வருஷமாக இந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காப்புல. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பெட்டு, இது வந்து என்னோடய பெட்டு, இதெல்லாம் என்னோடய திங்ஸு, என்னோடய திங்ஸ். இது ரெண்டுமே 2 கிலோ ஒரு இது அலமாரி மாதிரி குட்டியாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் என்னோடய திங்ஸு, இது என்னோடய பெட்டு, இதுதான் நம்ம தூங்குற இடம். நம்ம வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னா, நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. நம்மளுக்கு ஃபாரினே ஃபஸ்ட்டு தான் இது, இங்கே வந்தால் தான், வேற எங்கேயும் நம்ம வேலையெல்லாம் செய்யலை. மொத மொத வெளிநாட்டுக்குன்னு வந்தது கத்தார் தான், அதுவும் இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்காப்புல, அவரும் வந்து 2 வருஷம் ஆகப்போகுது. அவர் பங்களாதேஷு. அவரை ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கசூர் வீடியோவில், ஈத்தப்பழம் பேரிச்சம்பழம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுக்கு மேலே தூங்குறாப்புல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காருனா, நான் வீட்டோட குக்கிங் ஆள் இருக்கார், வீட்டோட சமையல்கார் வந்து நம்ம ஓனரோட அத்தா வீட்டுக்கு, பார்த்துருப்பீங்க வீடியோவில், அந்த வீட்டுக்கு வந்து ஒரு குக்கிங் ஆள், அது வந்து அவரும் பங்களாதேஷ் தான். மொத்தம் நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா 3 பேர் பங்களாதேஷ் இருக்காங்க, ஒரு பிஹாரி. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஆள் இருந்தாங்க போயிட்டாப்புல, அதனால் மேலெலாம் திங்ஸ் வச்சுட்டு தேவையில்லாத பொருள்லாம் மேலே வச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஏதோ அண்ணே கூட ஏதோ ஃபோனை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரில, ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம், 2 கொல்லம் ஆகல, 1.5 கொல்லம், 1 கொல்லம், ஆ 1 கொல்லம், 1 வருஷம்தான் ஆயிருக்கு. இவங்க வந்து ஏற்கனவே, அண்ணன் வந்து எங்கே இருந்திருக்கீங்க? எங்கே? ஒமான். ஒமானில் வந்து 15 கொல்லம். ஒமானில் வந்து 15 வருஷம் ஏற்கனவே ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கத்தாருக்கு நம்ம வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, போயிட்டு வந்து 1 வாரம் தான் ஆகுது, 1-2 வாரம் ஆகுது போயிட்டு வந்து. அப்புறம் இப்படியே பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலை வந்துருச்சு. அப்க காமாயாண்ணா அபி, ஓ உஸ்க காமாயா, ஓ உஸ்க காமாயா அபி, ஓ ஜாரா.
யாருக்கு வேலை வருதோ அப்படியே வேலை வந்துச்சுன்னா அவங்கவுங்களுக்கு வேலை வந்துச்சுன்னா அவங்கவுங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்படிதான் ஓடிட்டுருக்கு. அவங்கள்ட்ட காமிச்சிட்டேன்னா ரூமில் யார் யார் இருக்கோம் எத்தனை பேர் இருக்கும்னு சொல்லிட்டேன். இந்த பெட்டுக்கார வேணால் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து போடுறேன். அவர் இருக்கும்போது நம்ம வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் நம்ம யாரும் இல்லாத போது வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவரோட ஃபோட்டோ வேணால் நான் போடுறேன். கிட்டத்தட்ட 33 வருஷம் அந்த பெட்டுக்கார் வந்து இந்த வீட்டில் இருந்திருக்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டிரைவர் ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மிக்சி, இது பார்த்தீங்கன்னா வண்டி சாவிலாம் வைக்கிறதுக்கு கிடக்கு பாருங்கள். எல்லாமே லேண்ட் க்ரோசர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம வண்டி, நம்ம ஓனரோட வண்டி. இந்த ரெண்டு தான் அப்படியே கிடக்கும். வேலை வந்தால் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆக நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா இவங்களும் கேரளா தான், அவங்களும் கேரளா தான். ரெண்டு கேரளாக்காரங்க இருக்காங்க, 3 பங்காளி இருக்காங்க, 2 டிரைவரு, 1 குக்கிங் ஆள், அது போக 1 பிஹாரி, நம்ம 1 ஆள், நம்ம தமிழ், எல்லாம் கலந்த கலவை தான் நம்ம இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து வெளியே வந்தோடனே கிச்சன் கட்டுற பாருங்க. இதுதான் கிச்சனு. 8 பேர் இருக்கோம் நம்ம ரூமில், 8 பேர்த்துக்குள்ள கிச்சன். இது தான் சமையலுமே தனித்தனி சமையல் தான், ஒரே சமையலும் கிடையாது. நம்ம எல்லாருமே ரூமில் இருக்க எல்லோரும் நம்ம பங்காளி, அவங்களுக்கு பிடிச்ச செஞ்சு சாப்பிடுவாங்க. அவர் பிஹார்க்கார், அவரோட சமையல் வேறு மாதிரி இருக்கும். நான் தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன், அவங்க கேரளாக்காரவங்க அவங்களும் தனியாக தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா 2 ஃப்ரிட்ஜு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேஸு, அப்புறம் ஃப்ரைஃபான்லாம் கலர்லாம் கொஞ்சம் அப்படி அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம் இருக்குது. இந்த 2 பாத்ரூமு ரூம் வெளியே இருந்து துபேலாலேருந்து வந்தோன்னா இது 1 டோர் இருக்குது. அப்படியே வந்தால் தான் நம்ம ரூமுக்குள்ளே வர முடியும். இது 2 பாத்ரூமு. அப்படியே ஆப்போசிட்டில் கிச்சனு, அது வந்து இது வந்து நம்மளோட ரூமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் இருக்குது, 3 வாஷிங் மிஷின் இருக்குது. அதில் ஒன்று ஓடாது, ஒன்று கெட்டு போனது, மீதி 2 இருக்குது. இதில் வந்து இது வந்து இப்போ வந்து ஓனரோட அத்தா வந்து வாங்கி கொடுத்தாங்க. வாஷிங் மிஷின் கெட்டு போச்சுன்னு சொன்னோடனே இது வந்து புதுசாக வாங்கி கொடுத்தாங்க டிரைவர்களுக்குன்னு. ஓனரோட அத்தா தான் வாங்கி கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எதுக்காண்டி இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால், கத்தாரில் எப்படி டிரைவர்களோட ரூம் அப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சரி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, ஊரில் எல்லோரும் பேசுவாங்க அவனுக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்கான், ஏசியில் இருக்கான், அப்படி இருக்கான்லாம் பேசுவாங்க. அவன் எப்படி இருக்கான்னு இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்காண்டியும் தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் எப்படி இருப்போம்னு சொன்னால், நம்ம வந்து இப்போ போட்டிருக்க கையிலேயே கூட எடுத்து மடித்து வைக்க கூட நேரம் இருக்காது. வேலை ஃபோன் வந்தால் ஃபோன் வந்து அடுத்த 5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் அவங்களுக்கு வண்டியில் இருக்கணும் ஆள், இல்லைன்னா அதுக்கும் திட்டு விழுவோம். அப்படி தான் வெளிநாட்டினுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கு. கத்தாரன்னு இல்லை, பொதுவாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.